சார், உங்களை பார்த்தா கோடீஸ்வரர் மாதிரி தெரியுது. என் பேர் கோடீஸ்வரன்ல, விஷ்ணு. சார், உங்க வீட்டுல இவ்வளவு கார் இருக்கு, நீங்க நினைச்சா 2 கிலோமீட்டருக்கு ஒரு கார்ல வரலாம். நீங்க ஏன் சார் ஏன் ஆட்டோல ஏறினீங்க? பிரதர், நான் ஆட்டோல ஏறலாம், தப்பு இல்ல. ஆனா என் மேலதான் ஆட்டோ ஏறக்கூடாது, டேஞ்சர் ஆயிடும். அம்மா, மீட்டர் எவ்வளவு ஆச்சு? 120 ரூபா ஆச்சு சார். டேக் இட், 500. 500 பேலன்ஸ் நீ வச்சுக்க. ஒரே பையன் விஷ்ணு நான் தான். எங்க முதலாளிக்கு பிள்ளைங்க கிட்டே குட்டிங்க கிடையாது. என்னடா ரீல் ஊர்றியா? என்ன இது, கொஞ்சம் வாங்க, நம்ம முதலாளியோட புள்ளன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ரீல் ஊர்றான். யாரான்றதே உடனே நம்மளால கவனிச்சிக்கிறேன். ஏண்டா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி என்ன, நாங்க உன்ன நம்பிடுவோம்னு பாத்தியா? ஐயாவுக்கு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சுருட்டி போக வந்திருக்கியா? நான் வேணாண்டா பேசுறேன், புடிச்சிருந்தவங்க நாங்க போலீஸ் ஓ
என்ன பிரட்ட உள்ள ஒரு திருட்டு பையன் நுழைஞ்சிட்டான் பாஸ். ஐயோ திருட்டு பையன் பாஸ் உங்களை புலி நினைச்சேன். நீங்க போன மாதிரி உள்ள நுழையறீங்களே. என்ன புனின்னு சொன்ன? போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி வீர வாழும் கேடம் எடுக்க வேணா. போருக்கு தயாராயிட்ட புறப்படு. நீங்க விடுங்கடா இந்த பொடியை நான் டீல் பண்றேன். ஏய் யார் நீ? யார வேணாலும் ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது சொல்லு. நீங்களா நான் சொல்ற நம்புங்கண்ணா. பாக்க ரொம்ப நல்லா அந்த மாதிரி தெரியுறீங்க. நான் அவரோட ஒரே பிள்ளைங்கண்ணா, அதுவும் தவறுந்து பெத்த புள்ள. அவரு சுத்தாத கோயில் இல்ல, புளிக்காத குளம் இல்ல, அவ்வளவு வழுக்கா இல்லைங்கண்ணா, அவ்வளவு பக்தி. இப்படியேனா 10 வருஷமா சுத்திட்டு இருந்தாருண்ணா. அப்போ ஒரு ஞானி பார்த்து எங்க அப்பாட்ட சொன்னாரு, டேய் மடையா, இப்படி நீ கோயிலையும் குளத்தையும் சுத்தி பிரயோஜனம் இல்லப்பா, ஒரே ஒரு நாள் ராத்திரி உன் பொண்டாட்டி ஒரு 2 வாட்டி சுத்துன்னாரு. எங்க அப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? என்ன பண்ணாரு? எங்க அம்மா அவர் சொன்னபடி சுத்தினாரு. அடுத்த 8வது மாசம் 8 அடி பாஞ்சு வந்தல. அடே எங்க அப்பா, உங்க அப்பா என்ன வேகம்? அதெல்லாம் இருக்கட்டும், கதை எப்படி இருக்கு? கதை நல்லா தான் இருக்கு. அத நம்புறதுக்கு நான் மாங்க வேண இல்லையே. நீங்க மாங்கன்னு யாரு சொன்னது? அதோட மோசம்ல டாய் புடிடா புடிடா புடிடா. எனக்கு பிள்ளையே கிடையாதுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா எவனோ ஒருத்தன் என் பிள்ளைன்னு சொல்லி இங்க நாடகம் ஆடிட்டு இருக்கான். ஐயா என் மூளைக்கு உனக்கு உதயமாகுது சொல்லட்டுமா? சொல்லியே. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயில விட்டா. அறிவிருக்காயா? அறிவிருக்காயா உனக்கு? யோ எதுக்காய் அவனுக்கு அனாவசியம் உனக்கு பப்ளிசிட்டி? அவன் யாரு, அவனை யார் அனுப்பிச்சாங்க, எல்லாத்தையும் அவன் இந்த கிரகிச்சுக்கலாமங்க. அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? அவனுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்லபடியா கவனிச்சீங்க, ஆனா அவனை ரூமை விட்டு மட்டும் வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. ஐயா வந்து யோ ராஸ்கல், நான் ஊர்ல இல்லனா என் வீட்லயே குடிக்கிறதா? முதலாளி மனுஷங்க முதலாளி, இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில ஒரு கவுண்டர் வீட்டுல வேலை பார்த்தேன். அவன் என்னடா சதா அடிச்சுக்கிட்டு இருப்பான், சாப்பாடு நல்லா இருந்தா ஏண்டா சாப்பாடு நல்லா இருக்குன்னு அடிப்பான், சாப்பாடு நல்லா இல்லைன்னா ஏண்டா சாப்பாடு நல்லா இல்லன்னு அடிப்பா. அவன் லுள்ளு தங்க முடியாதான் உங்க வீட்டுல வந்து வேலைக்கு சேர்ந்தேன். இங்க என்னடா ஒரே மர்மமா இருக்கு. எவனோ ஒரு பையன் வந்து நான் தான் உங்க மகன்னு சொன்னான், நீங்க என்னடா அவன் மகன் இல்லேன்னு சொல்றீங்க. அப்படின்னா அவனை போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதானே? இந்த குழப்பத்தீக்கு தான் முதலாளி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் குழப்பத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். எனக்கு ஒரு ரவுண்டு குடுறா முதலாளி. உங்களுக்கு நான் ரவுண்டு போடுறதா? தண்ணின்னு வந்த அப்புறம் தராத இருக்கேதரா, நாம எல்லாரும் சமண்டா. என்னடா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டீல்ல, எப்பாவது உண்மையை சொல்றியா? ஒரே ரவுண்ட்ல உண்மையை சொன்னா அது பேர் ரகசியம் இல்லீங்க. இன்னொரு ரவுண்ட் ஊத்துங்க. உனக்கு ஒரு ரவுண்ட்லாம் பத்தாது. இந்தா பாட்டிலோட கூடி. டேய் ஒரு நிமிஷம், அடிச்சிட்டு உண்மை மட்டும் சொல்லல,
மவன பின்னிருவன் பின்னி குடி என்னடா அடிச்சிட்டியா பாட்டே தெரியல புள்ள அடிச்சாச்சு என்னது நாக்க பாட்டுக்குள்ள விட்டானா டேய் சொல்றா சொல்றேங்க சொல்றா வந்தவன் யாருடைய மகன்னா மகன் என்ன உங்க தலை இப்படி ஆகி போச்சு முதலாளி டேய் நீ யாரா தம்பி தம்பி டிபன் சாப்பிடுங்க அண்ணா பட்லர்னா நீங்களாவது என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்காங்கண்ணா தம்பி எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு நீங்க எங்க முதலாளியோட ஒரே பையன் அப்பாடா டப்சண்டா சாமி அது வந்து இந்த லண்டன்ல ஜாலியா ஃப்ரீயா பழகிட்டு இருந்தேனா இங்க ஜெயில் கேதி மாதிரி அடைச்சு போட்டீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் வெளியே விட்டீங்கன்னா ஒரு சுத்து சுத்திட்டு வந்துருவேன் தம்பி அங்கேதான் ஒரு சிக்கலே இருக்கு நீங்க வெளியே போனா உங்க உயிருக்கு ஆபத்து அதனாலதான் உங்க அப்பா அறையில வச்சு பூட்டி வச்சிருக்காரு அது மட்டும் இல்ல சிங்கப்பூர்ல இருக்க உங்க அத்தை பொண்ணு அதை உங்களுக்கு கெட்டி வச்சு சிங்கப்பூர்லயே உங்களை செட்டில் பண்ணிடலாம்னு உங்க அப்பா சிங்கப்பூர் போயிருக்காரு அடப்பாவிகளா இந்த வயசுல எனக்கு கல்யாணமா என்ன 60 வயசுல கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு லைஃப பத்தி ஏதாவது தெரியுமா தெரியாதுங்கண்ணே சொல்றேன் கேட்டுங்க சொல்லுங்கண்ணே அதாவது தம்பி எது சரி அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 10 பொண்ணுகளை சைட் அடிக்கணும் அந்த 10 பொண்ணுங்களை யார் பெட்டரா இருக்கான்னு பார்த்து ஒரு 3 ஃபாலோ பண்ணணும் அந்த 3 பேர்ல யார் கெட்டப்பா இருக்கான்னு பார்த்து ஒன்ன செலக்ட் பண்ணணும் அந்த செலக்ட் பண்ண பொண்ண ஒரு 5-6 வருஷமா அது காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா அந்த சுகமே தனி அதெல்லாம் இருக்கட்டும் கதை எப்படி இருக்கு தாங்க முடியல தம்பி தாங்க முடியல அப்பதான் வரேன் அதெல்லாம் நடக்காது ஐயோ அண்ணா எனக்கு வெள்ளிக்கிழமைனே 4 மணிக்கு காலேஜ் ஃபிகர்ஸ்லாம் வெளிய வருவாங்க 5 மணிக்கு ஆபீஸ் பார்ட்டிங்க 6 மணிக்கு தியேட்டர் கோஷ்டிங்க 7 மணிக்கு கோயில் ஃபேமிலி கேர்ள்ஸ் கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா இதுல எதையாவது ஒண்ணு தம்பி தப்பா எடுத்துக்காதீங்கன்னா ஏதாவது ஒண்ணு கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்ல வந்தேன் சரி தம்பி போயிட்டு 8 மணிக்கு வந்துருவீங்கல்ல வந்துருவேண்ணா 1 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா என்ன சார் இப்படி பயந்து போய் ஓடி வரீங்க பின்ன பயப்படாம எப்படிமா நானே ஏதோ டைம் பாசிங்காக கொஞ்ச நேரம் ஆடி பாட்டு போலான்னு வந்தேன் இங்க என்னடா அந்த பொண்ணு ரூம்குள்ள கூட்டு போய் ஆத்தாடி கொஞ்ச நேரம் இருந்த என் கருப்பே பறிபோயிடும் எப்படியா சினிமா நாளைய கண்டுபிடிக்கிறேடா நீ இந்த பக்கம் பாரு நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன் ஒருத்தன் பண்ண தப்புக்காக 10 பேர் நாய அலைய வேண்டியிருக்குது முதலாளி ஊர்ல இருந்து வந்தாருன்னா நம்ம அத்தனை பேருக்கு வேலை போடும் வாங்க போய் தரலாம் என்ன சீக்கிரம் போப்பா ரொம்ப நன்றிப்பா இறங்கிடுங்க மறுபடியும் கோத்தகிரிக்கு எப்ப போவேன் லோடு கிடைச்சவொடனே கிளம்பிடுவேன் அநேகமா ராத்திரி 9:10 ஆகும் 9 மணில இருந்து இங்கே நிக்கிறேன்ப்பா சரிங்க அம்மா என்ன மாடு கத்துற சத்தம் கேக்குது கத்துறது மாடு இல்லம்மா மனுஷ ஐயோ ஆம்பள அம்மா யார் மணி யாரா இருந்தா உனக்கு என்னையா நான் உருளைக்கிழங்கு லாரியில இருந்து தாவி குதிச்சேன் நீ இங்க உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க ஆனா உன்னோட என்னமோ பெரிய வம்பா போச்சு மலையில இருந்து உருண்டு வர பாற மாதிரி என் மேல வந்து டொம்முன்னு விழுந்துட்டு என்னைய கேள்வி கேக்குறியா நான் என்ன பாறங்கல பின்ன என்ன நான் ஏதோ எக்ஸசைஸ் பண்ணி என் உடம்ப லெவல்லா வச்சிருந்ததுனால உள்காயத்தோட போச்சு இதுவே வேற எவனா இருந்தான் வெயி நீ விழுந்த வேகத்துக்கு வக்கிய வண்டியில இருந்து நேரா வைகுண்டம் தான் போயிருப்பான் சரி சரி எழுந்திரியா அட நீ எந்திரிச்சாதான் நான் எழுந்திரிக்க முடியும் பொண்ணு அதுவும் வயசு பொண்ணு அதுவும் அழகான பொண்ணு நீ பாறாங்கல் இல்லம்மா பஞ்சு முட்டை ஹை சார் என்ன எங்க போனாலும் என் பின்னாடி சுத்தி சுத்தி வர என்ன நினைச்சிட்டு இருக்க நீ
உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். உண்மையாவா? எப்போ எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? ஐயோ ஏன் சார் இப்படி அலையிற? பின்னாடி சுத்தி சுத்தி வர. அந்த போலீஸ்கார எனக்கு எடுக்க பார்த்தான். அவன் கிட்ட இருந்து நீ தான் என்ன காப்பாத்தின. நீ மட்டும் இல்லைன்னா எங்க அது என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் இருக்காது. ஏதாவது கிணத்துல போய் தொப்புன்னு குவிச்சிருப்ப. அங்க ஒருத்த என்ன மாதிரி உள்ள இருந்துகிட்டு அம்மான்னு கத்திருப்பான். இப்ப என்னன்றா? நான் வேற என் தாத்தாக்கு தெரியாம வந்துட்டேன். என்ன எப்படியாவது கொண்டு போய் கோத்தகிரியில விட்டு சார், ஒரு கோடி கும்பிட கும்பிடுற. இந்த கும்பிடு போட்டு அல்வா குடுக்கிற மேட்டர்லாம் நம்ம கிட்ட ஒத்து வராது. உன்னை கொண்டு போய் கோத்தகிரியில விடுறேன், எனக்கு ஒரு முத்தம் குடுக்கறியா? என்ன இது? உன்னை கொண்டு போய் விட்டா அவங்க தாத்தா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி குடுப்பியான்னு கேட்டேன். ஸ்லிப் ஆகிட்டாங்க. எங்க தாத்தா ஒரு பெரிய எஸ்டேட்ல மேஸ்திரியா வேலை செய்றாங்க. அவங்க நினைச்சா எத்தனை பேருக்கு வேணாலும் வேலை வாங்கி கொடுக்க முடியும். அப்படியா? அப்ப சரி, உன்னை டாக்ஸிலே கூட்டு போறேன். என்ன சார் கவலை ஆயிட்டா? பர்ஸ் எங்கயோ மிஸ் ஆயிடுச்சு. நான் உன்னை எப்படி கோத்தகிரி கூட்டு போறது? நீ என் கூட வரேன்னு சொல்லிட்டல, உன்னை ஸ்பெஷல் டாக்ஸில கூட்டிட்டு போறேன். அது என்னமா அந்த ஸ்பெஷல் டாக்ஸி? எப்படி நம்ம ஸ்பெஷல் டாக்ஸி? ஆஹா, நானும் பிளேன்ல போயிருக்கேன், ட்ரெயின்ல போயிருக்கேன், ஷிப்ல போயிருக்கேன். ஆனா இப்படி ஒரு டிராவல் நான் பண்ணதே இல்ல. ஜாலியா இருக்கு. ஐயோ சத்தமா பேசாத சார், நாமளே திருட்டுத்தனமா வந்துட்டு இருக்கோம். டிரைவருக்கு தெரிஞ்சிச்சு, பாதி வழியிலே இறக்கி விட்டுருவான். அட ஜாலியா இருக்கு. ஐயோ வைக்க வேண்டி சார். வந்து வந்து பசி அடி வைத்த இழுக்குது. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. நம்ம என்ன பெரிய கோவை எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கிறோம் உனக்கு கேன்டீன்ல வாங்கி கொடுக்கிறதுக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன். பசி வந்துட்டா மட்டும் என்னால தாங்க முடியாது. ஏதாவது சாப்பிட கொடு சார். ஐயோ என்னடா இது? மடியில படு. எதுக்கு சார்? பசிக்குதுன்னு சொன்னல, மடியில படு. என்னடா ஆடு கத்துற சத்தம் கேக்குது? எவன ஆடு அபேஸ் பண்ணானா? இறங்கி பாருங்க. என்னது, வண்டி நின்னு போச்சு? ஆமா. பின்ன நிறுத்தாம என்ன செய்யறது? யாரா நீங்க? வண்டிக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு இல்லைங்கண்ணா. பாக்குறதுக்கு டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அசந்தா நாலு ஆட்டம் அடிச்சுட்டு போயிடுங்களே. இறங்க கீழே. நான் மரியாதை குறைஞ்சாலும் பரவாயில்ல, கையில காசு இல்ல. கொஞ்சம் மேட்டு பாளையத்துல இறக்கி விட்டுறீங்களாண்ணா? மேட்டு பாளையம் அது கேட்டு பாளையம் அது இறங்கடா. பாப்பா வாயில என்ன பாலு? தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா. பாப்பா பசிக்குதுன்னு சொல்லிச்சு, அத ஆட்டு பால் கொஞ்சம் கறந்து கொடுத்தேன். எனக்கு இது ஒரு நஷ்டமா? இறங்கடா கீழே. அண்ணனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு, இறங்கிடுவான். ஒழுங்கா ஊரு போய் சேர்ந்திருக்கலாம். நீ பசி பசின்னு சொன்னதால பார், பாதியில இறக்கி விட்டு போறான். ஒண்ணு கவலைப்படாது சார். ஏன் இன்னொரு லாரி வந்தா தாவிரலான்னு பாக்குறியா? அதுல நம்ம கிட்ட வந்துட்டோம். அது பாத்தியா, ஒரு சின்ன மலை, அது ஏறி இறங்கினா நம்ம கோத்தகிரிதா. இந்த மலைய ஏறி இறங்கணும். சதி பண்ணிட்ட. பேரு சதி லீலாவத்தியா? இல்ல சார், என் பேர் ராதா. உங்களுக்கு படிச்சு படிச்சு சொன்னேனா? டேய் ஜாக்கிரதையா இருங்க, அவனை வெளிய அனுப்பாதீங்கன்னு. இப்படி கோட்டை விட்டுட்டு கோழி மாதிரி முழிக்கிறீங்களே. இப்போ ஒண்ணு கட்டுப்பட முதலாளே, பையனுடைய போட்டோவை டிவிலையும் பேப்பர்லையும் போட்டு இவனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னா? ஏதாவது அறிவு இருக்கு அவனுக்கு? அவன் தான் என் புள்ளைய தெரிஞ்சா அவன் உயிரோடு விட்டு வைப்பாங்களா? ஏண்டா, நீ தான் அவனை கோட்டை விட்டது. அதனால நீ தான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவனை கொண்டு வரணும். சரிங்க. அது வரைக்கும் இந்த வீட்டுல உனக்கு வேலையும் கிடையாது, சோறும் கிடையாது. ஐயா வேலை இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, சோறு மட்டும் போட்டுருங்க. போடா.